இதுக்கு முதல் வகுப்பில் நாங்கள் அமிலங்களின் இயல்புகள் பற்றி பார்த்தோம். இன்று அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சந்தர்ப்பம் பயன்படும் சந்தர்ப்பம் என்று சொல்லும்போது, ஒன்று, உருக்கில் உள்ள துருவை அகற்ற பயன்படும். அதாவது இப்போ கரல் என்று சொல்லுவோம், அந்த கரலை அகற்றுறதுக்கு நாங்கள் எச்சியலை பயன்படுத்தலாம். இரண்டாவது, ஜெலட்டின் உற்பத்தி செய்ய. மூன்றாவது, அரச நீர் தயாரிக்க. இந்த அரச நீர் என்பது HNO3 HCl கலந்த கலவை. HNO3 ஒன்றும் HCl மூன்று பங்கும் சேர்க்கப்படுவது அரச நீர் ஆகும். இந்த அரச நீர் வந்து பொன் பிளாட்டினத்தை கரைக்க பயன்படும். அப்போ HCl-ன்ற பயன்படும் சந்தர்ப்பங்கள் என்னைகள், துருவை அகற்றலாம், ஜெலட்டின் தயாரிக்கலாம், அரச நீர் தயாரிக்கலாம். இரண்டாவதான அமிலம் வந்து சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலத்தின் பயனை பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, உரவகை தயாரிக்க, அதாவது பசலைகள் தயாரிக்க. இரண்டாவது, மின்கலத்தின் மின் பகுப்பொருளாக பயன்படுத்தப்படும். இப்போ சேமிப்பு மின்கலம் என்று சொன்னால் எஸ்வெசோபோர் ஒரு மின் பகுப்பொருளாக இருக்கின்றது. மூன்றாவது, சாய வகை தயாரிக்க, பிளாஸ்டிக் தயாரிக்கிறது, அழுக்ககற்றிகள் தயாரிக்க. செறிந்த சல்பூரிக் அமிலம் நீர் அகற்றும் கருவியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நீர் அகற்றும் கருவி என்று சொல்லும்போது, இப்போ நாங்கள் உதாரணமாக பார்த்தோமேன்னு சொன்னால், சீனியில் செறிந்த சல்பூரிக் அமிலத்தை விட்டால் சிறிது நேரத்தின் பின் அது கருப்பாக வரும். ஏனென்றால் அதில் இருக்கின்ற நீர் அகற்றப்பட்டு காபன் மீதியாக வரும். இந்த காபன் மீதியாக இருக்கிறதால அது கருப்பாக இருக்குது. அப்போ சீனியில் உள்ள நீரை அகற்றுவது செறிந்த சல்பூரிக் அமிலம். அடுத்ததாக, வாயுக்களை உலர வைக்கிறதுக்கும் சல்பூரிக் அமிலம் பயன்படுது. எப்படின்னு சொன்னால், இந்த செறிந்த சல்பூரிக் அமிலத்தின் ஊடாக இந்த வாயுவை செலுத்தும் போது வாயு வந்து உலர்ந்ததாக எங்களுக்கு கிடைக்கும். அப்போ உரம் தயாரிக்க, மின் பகுப்பொருளாக, சாயம், பிளாஸ்டிக், அழுக்ககற்றிகள் தயாரிக்க, நீரகற்றியாக, மற்றது வாயுக்களை உலர வைக்கிறதுக்கு சல்பூரிக் அமிலம் பயன்படுகின்றது. அடுத்த அமிலமாக அசட்டிக் அமிலம் பயன்பாட்டை பார்ப்போம். CH3COOH அசட்டிக் அமிலம். முதலாவதாக, உணவை மென்மையாக்க. இந்த அசட்டிக் அமிலம் என்பது ஒரு வினாகிரி. அப்போ வெங்காயம் சம்பல் நாங்கள் போடுவதென்றாலும் சரி, ஒரு ரஜ்ஜியை மென்மையாக்குறதென்றாலும் சரி, நாங்கள் வீட்டில் வினாகிரியை பயன்படுத்துகிறோம். அப்போ அசட்டிக் அமிலம் ஒரு வினாகிரி தானே. அப்போ உணவை மென்மையாக்க. இரண்டாவது, ரப்பர் பாலை திரளை செய்ய. ரப்பர் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பால் அங்கே தொழிற்சாலைக்கு கொண்டு சென்று அதை பதப்படுத்தும் போது திரளை வைக்க வேண்டும். அப்போ இந்த அசட்டிக் அமிலத்தை பயன்படுத்தி திரளை வைக்கிறார்கள். அடுத்ததாக, ஒளிப்படத்தால் தயாரிக்கிறதுக்கும் இந்த பயன்படுகின்றது. காகித கைத்தொழிற்சாலையிலேயும் பயன்படுகின்றது. புடவ கைத்தொழிற்சாலையிலேயும் செயற்கை நூல் தயாரிக்கிறதுக்கு இந்த அசட்டிக் அமிலம் பயன்படுகின்றது. அப்போ நாங்கள் அசட்டிக் அமிலத்தின் பயன்பாட்டை பார்த்தோம்னு சொன்னால், உணவை மென்மையாக்க, ரப்பர் பாலை திரளை செய்ய, ஒளிப்படத்தால் தயாரிக்க, காகித கைத்தொழிலில் பயன்படுகின்றது, புடவ கைத்தொழிலையும் பயன்படுது. அப்போ இது இத்துடன் இந்த அமிலங்கள் பற்றி முடிவடைந்து விட்டது.